இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா அக்டோபர் மாதத்திற்கான மேஷம் முதல் மீனம் வரை உள்ள பனிரெண்டு ராசிக்காரர்களுக்குமான ராசி பலன்கள் மற்றும் பரிகாரங்கள் என்ன என்பதை பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் அக்டோபர் மாதமும் சிறப்பு வாய்ந்த மாதமே இந்த மாதத்தில்தான் நவராத்திரி ஆரம்பமும் கூட சரஸ்வதி பூஜையும் விஜயதசமியும் இந்த மாதத்தில்தான் கொண்டாடப்படுகிறது இந்த மாதத்தில் கிரக நிலைகளை பார்த்தோமானால் செவ்வாய் பகவான் ஒன்று பத்து இரண்டாயிரத்தி இருபது அன்று மேச ராசியில் சஞ்சாரம் செய்கிறார் ரிஷப ராசியில் ராகு பகவானும் சிம்ம ராசியில் சுக்கிர பகவானும் கன்னி ராசியில் சூரிய பகவானும் துலாம் ராசியில் புதனும் விருச்சிக ராசியில் கேது பகவானும் தனுசு ராசியில் குரு பகவானும் மகர ராசியில் சனி பகவானும் மீன ராசியில் சந்திர பகவானுமாக கிரகங்களின் சஞ்சாரம் உள்ளது இதில் சூரியன் அஸ்தம் இரண்டாம் பாதத்திலும் சந்திரன் உத்திரட்டாதி இரண்டாம் பாதத்திலும் செவ்வாய் அசுபதி இரண்டாம் பாதத்திலும் புதன் சுவாதி ஒன்றாம் பாதத்திலும் குரு பூராடம் நான்காம் பாதத்திலும் சுக்கிரன் மகம் இரண்டாம் பாதத்திலும் சனி உத்திராடம் இரண்டாம் பாதத்திலும் ராகு மிருகசிரீஷம் இரண்டாம் பாதத்திலும் கேது கேட்டை நான்காம் பாதத்திலுமாக கிரக சஞ்சாரம் நிகழ்கிறது கிரக நிலைகள் இவ்வாறு சஞ்சாரம் செய்ய இரண்டு நாளைக்கு ஒரு முறை சந்திரன் ஒவ்வொரு ராசியாக மாறிக்கொண்டே வருவார் இனி மேஷம் முதல் மீனம் வரை உள்ள பன்னிரண்டு ராசிக்காரர்களுக்குமான இந்த மாத பலன்களை விவரமாக பார்க்கலாம் விருச்சிகம் ராசிக்காரர்களுக்கான பலன்களை பார்த்தோமானால் விருச்சிகம் ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் நன்மையான பயனுள்ளதாக இருக்க வாய்ப்புள்ளது நீங்கள் உங்கள் தொழில் வாழ்க்கையில் நேர்மையான மாற்றத்திற்கு முயற்சி செய்திருந்தால் அதன் பலன் இந்த மாதம் கிடைக்கும் இதனால் தொழில் துறையில் முன்னேற்றம் அடைவீர்கள் மற்றும் இதனுடவை உங்கள் வருமானம் அதிகரிக்க முழு வாய்ப்புள்ளது உங்கள் பொருளாதார வாழ்க்கை பற்றி பேசும்போது இந்த மாதம் உங்கள் லாப வீட்டில் இருக்கும் காரணத்தால் உங்களுக்கு வெளிநாட்டு மூலத்தில் இருந்து பொருளாதார லாபம் கிடைக்க வாய்ப்புள்ளது குடும்ப வாழ்க்கை பற்றி பேசும்போது இந்த மாதம் உங்களுக்கு அமைதியானதாக இருக்கும் எனவே உங்கள் மூத்த சகோதர சகோதரிகளுடன் ஏதாவது காரணத்தினால் மன சங்கடம் இருந்தால் அது இந்த மாதம் விலகக்கூடும் ராசி மாணவர்களுக்கு இந்த மாதம் கல்வித்துறையில் மிக சிறப்பாக செயல்படக்கூடும் உங்கள் காதல் வாழ்க்கை பற்றி பேசும்போது இந்த மாதம் உங்கள் காதல் வாழ்க்கை மிகவும் சிறப்பாக இருக்கும் உங்கள் உடல் ஆரோக்கியத்தை பற்றி பார்க்கும் பொழுது இந்த மாதம் உங்கள் உடலில் இடது பகுதியில் வலி ஏற்படக்கூடும் எனவே இடது கை அல்லது தலையில் இடது பக்கம் வலி ஏற்படவும் செய்யும் இந்த மாதம் உங்கள் ராசிநாதன் செவ்வாய் உங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்தில் ஆட்சி வக்ரம் பெற்றிருப்பது நல்லவை மற்றும் நல்லவை இல்லாதவை என இரு வகை பலன்களையும் கலந்தே தரும் என்று கூறலாம் உடல் ஆரோக்கியத்தில் அதிக கவனம் தேவை எந்த விஷயத்திலும் எதிர்த்து போராடியே வெற்றி பெறும் சூழ்நிலை ஏற்படலாம் இந்த நேரத்தில் உங்களிடம் பொறுமையும் நிதானமும் அவசியம் பேச்சிலும் கவனம் தேவை இருந்தாலும் மனதில் தைரியம் உற்சாகம் அதிகரிக்கும் முயற்சி திருவினையாக்கும் பொருளாதார நிலையில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் தொழிலில் நல்ல வளர்ச்சி உண்டு வேலையில் பதவி உயர்வு ஊதிய உயர்வு கிடைக்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சி பொங்கும் தாயின் அன்பும் அரவணைப்பும் கிடைக்கும் பூர்வீக சொத்து விஷயங்கள் சாதகமாகும் எதிரிகள் விலகி செல்வார்கள் சிலருக்கு எதிர்பாராத அதிர்ஷ்டமும் உண்டு இந்த மாதத்தில் உங்கள் காதல் உணர்வுகள் சுகம் தரும் காதலர்களுக்குள் அன்பும் ஆதரவும் அதிகரிக்கும் புதிய காதல் முயற்சிகளும் சாதகமாகும் வாய்ப்பு உள்ளது இருந்தாலும் கணவன் மனைவிக்குள் சிறு சிறு பிரச்சனைகள் கருத்து வேறுபாடுகள் வந்து நீங்க கூடும் எனவே தம்பதிகள் ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து செல்வது நல்லது பொருளாதார நிலையில் நல்ல முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம் சிலருக்கு நீண்ட நாட்களாக நிலுவையில் இருந்த பணம் கைக்கு வந்து சேரலாம் உங்கள் பொருளாதார தேவைகள் அனைத்தும் நிறைவேறிய பின்னரும் சேமிப்பதற்கான பணம் உங்களிடம் இருக்கும் இதன் மூலம் வருங்காலத்திற்கான சேமிப்பை நீங்கள் அதிகப்படுத்திக் கொள்ள முடியும் பணி சுமையும் அதிகரிக்கும் வேலையில் சிறு பிரச்சனைகளையும் தடைகளையும் சந்திக்க நேரிடலாம் சக ஊழியர்களுடன் சிறு சிறு கருத்து வேறுபாடுகளும் ஏற்படலாம் இருந்தாலும் இவை அனைத்தையும் நீங்கள் திறமையாக கையாண்டு இறுதி வரை போராடி வெற்றி பெறுவீர்கள் என்றே கூறலாம் பொதுவாக வியாபாரத்தில் வளர்ச்சி ஏற்படக்கூடும் அதில் நீங்கள் சிறு பிரச்சனைகளையும் சந்திக்க நேரிடும் கூட்டாளிகளால் தடைகளும் விரயங்களும் ஏற்பட வாய்ப்பு உள்ளதால் அவர்களை கூர்ந்து கண்காணித்து வழிநடத்தி செல்வது நல்லது புதிய முதலீடுகளை தவிர்ப்பதும் நல்லது இந்த மாதம் விருச்சிக ராசி தொழில் வல்லுநர்களின் செயல்திறன் அதிகரிக்கும் தொழிலில் வருமானம் பெருகும் உங்கள் துறையில் நீங்கள் பிரபலம் அடைவீர்கள் புதிய அறிமுகங்களும் வாடிக்கையாளர்களும் கிடைக்கக்கூடும் இப்பொழுது உங்கள் புகழ் பரவவும் அந்தஸ்து செல்வாக்கு அதிகரிக்கவும் கூட வாய்ப்புகள் உள்ளது உங்கள் உடல் நிலையில் சிறு உபாதைகள் வந்து நீங்கக்கூடும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு உணவு கட்டுப்பாடு அவசியம் வீண் கோபம் வெறுப்பு மன உளைச்சல் போன்றவற்றை தவிர்ப்பதும் நல்லது தினமும் யோகா தியானம் போன்ற பயிற்சிகளை செய்வது எதிர்ப்பு சக்தியை அதிகரித்து உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்த உதவும் இந்த மாதம் மாணவர்களுக்கு கல்வியில் ஆர்வம் அதிகரிக்கும் உங்கள் நினைவாற்றலும் கூடும் எனவே நீங்கள் பாடங்களை எளிதில் புரிந்து கொண்டு தேர்வுகளில் நல்ல மதிப்பெண் எடுக்க முடியும் ஆசிரியர்கள் மற்றும் பெற்றோர்களின் ஆதரவும் உங்களுக்கு கிடைக்கும் நண்பர்களிடம் பகைமை உணர்வு கொள்ள வேண்டாம் சிலருக்கு புதிய நண்பர்கள் கிடைப்பார்கள் உங்களுக்கான பரிகாரம் ஸ்ரீ முருகப்பெருமான் மற்றும் அன்னை துர்கை வழிபாடு பூஜை மற்றும் ஆலயங்கள் சென்று வழிபாடு செய்யுங்கள் செவ்வாய் சனி குரு ராகு கேது கிரக மூர்த்திகளுக்கு பூஜை ஹோமம் செய்து வழிபாடு செய்யுங்கள் நல்லதே நடக்கும் நன்றி வணக்கம்